ஹலோ அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ் பசிதேம் தர சமையல் பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி அண்ட் பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வந்து புலாவை மாதிரி பாஸ்மதி ரைஸ் வச்சிங்கன்னா அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்தி பரோட்டா பூரி கூட சாப்பிட்லாம். தோசை கல் தோசை மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா அது கூட ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இது நார்த் இண்டியனும் கிடையாது, செட்டிநாடும் கிடையாது, சவுத் இண்டியனும் கிடையாது. இது ஒரு மிக்ஸ் ஜட்கா. அதாவது ஃபாஸ்ட்டாக வேணும், எனக்கு ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷம் சமையல் முடியணும் அப்படின்னா இந்த குருமா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் தேங்காய் இருக்கிறதுனால இது மோர் தென் 1 டே வச்சுக்காதீங்க, கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு, இன்றைக்கி பண்ணிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில், அதுக்கப்புறமா அது நல்லா இருக்காது. ஸோ ஒரு ஃபாஸ்ட் ஜட்கா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா உங்களுக்காக பேச்சுலர்ஸ். உங்களுக்கு பண்ணிங்கன்னா மத்தியானம் ராத்திரி மறுநாள் காத்தில் 3 வேளைக்கும் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய், இவன் பாட்டுக்கு சூடாகட்டும். இங்கே நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேங்க. பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் பச்சை பட்டாணி கிடைக்கும் பேக்கெட் பேக்கெட்டாக, அந்த பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை மூடி தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய், 1/2 டம்ளர் தண்ணி. இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு இதை ஒரு பிரீத்தி ஜோடியா காஸ்மோ மிக்ஸியில் அரைக்க போகிறோங்க. அரைச்சி இங்கே ரெடியாக வச்சுப்போம். இந்த ஆயில் சூடாயிடுச்சு. இந்த ஆயிலில் 4 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு 1 கொத்து கருவேப்பிலை இதை போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வச்சுருக்கேன். இதை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணுங்கள், ரொம்ப ஃபைனாக வேணாம், சும்மா ரஃப் ஆடிங்க. இந்த வெங்காயத்தை இந்த ஆயிலில் போடுங்க. இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வருகுது பாருங்கள், வறுத்துருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது 1-2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இதை இந்த வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மீன் வயல் நான் இங்கே 2 தக்காளி வச்சுருக்கேன். இந்த தக்காளியையும் அப்படி சும்மா ரஃப்பாக எப்படி சாப் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு, ஆனால் வீட்லேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய, கையிலேயே கிடைக்கிற பொருளை வச்சுக்கிட்டு, ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளை வச்சுட்டு எளிமையாக பண்ணிவிட்டு ஒரு ஃபண்டாஸ்டிக் டிஷ்ஷாக சேர்ன் அவுட் பண்ணக்கூடிய டேஸ்ட் இருக்கிற ஒரு டிஷ்ஷு. பசங்கள்லேருந்து பெரியவங்களும் வரைக்கும் நீங்கள் வந்து சப்பாத்தி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை பூரி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை முந்தின நாள் இட்லி மாவு மிச்சம் இருக்குது, மறுநாள் அது ஊத்தப்பமாக போடலான்னு நினைக்கிறீங்க, அந்த ஊத்தப்பமாக ஆனியன் ஊத்தப்பமாக போடாமல் சும்மா கல் தோசை மாதிரி கனமாக ஊற்றிட்டு, ப்ளெயின் ஊத்தப்பமாக ஊற்றிட்டு இந்த குருமா கூட சர்வ் பண்ணிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு நல்ல குருமா, எக்ஸாட்டிக்கான குருமா, ஒரு 20 மினிட்ஸ் ரெடி ஆச்சுனா உங்களுக்கு சந்தோஷம் தானே. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த 2 தக்காளியும் ஆட் பண்ணுறேன். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கோபுரம் மாதிரி இல்லை சட்டையாக மிளகாத்தூள், அதாவது தேகி மிர்ச்சி, அது கூட இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இவனை கொதிக்க விடுங்க. இவன் நல்லா அந்த தக்காளி அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். மீன் வயல் இங்கே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ண உருளைக்கிழங்க நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன், க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை காஞ்ச மிளகா, அந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் வந்து நல்லா பாயில் ஆயினிருக்கு. இது வந்து ரொம்ப மேஷியாகவும் குக் ஆகக்கூடாது, அப்படியே அதே மாதிரி பச்சை பச்சையாகவும் இருக்கக்கூடாது, 3/4 காடுன்னு சொல்லாமல் அந்த மாதிரி வெந்தால் போதும். அந்த தக்காளி கலர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு ஷெல்லோ கலரில் வரும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த குருமாவோட கலர் பார்க்கும்போதே வந்து
அந்த லைட் எல்லோயிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கிற குருமா, அந்த அங்கங்கே அந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் அந்த பச்சை பட்டாணி, அந்த க்ரீன் கலர் பச்சை பட்டாணி பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், இது பியூட்டிஃபுல்லாக வெந்துருச்சு. அந்த தக்காளி அங்கங்கே அரவே கடை வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற அந்த சோம்பு தேங்காய் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். சப்போஸ் எங்கள் வீட்டில் சோம்பு இல்லை, வெறும் தேங்காய் பச்சை மிளகாய் தான் இருக்குது, ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டாரங்க, கிராம்பும் இல்லை, ரெண்டு துண்டு பட்டை போட்டாரங்க, அது கூட இல்லையா, ஏலக்காய் போட்டாரங்க, ஏதாவது ஒன்று அந்த ஃப்ளேவருக்கு, அந்த பச்சை மிளகாய் தேங்காய் கூட சேர்ந்து ஃப்ளேவருக்கு ஏதாவது ஒன்று வச்சு அரைக்கணும். இந்த தேங்காய் பச்சை மிளகாய் போட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் இது பாயில் ஆகணும். ஏன்னா நம்ம பச்சையாக போட்டிருக்கோம் தேங்காயும் பச்சை மிளகாவும், ஆனால் அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் ஆகட்டும். 5 to 10 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். இது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக அந்த மசாலா போட்டு அரைச்சி இல்லையா, தேங்காய் பேஸ்ட் போட்டோம் இல்லையா, அது போட்டோன்னே நல்லா வெந்து அந்த ரா ஸ்மெல் போய் மேலே பாருங்கள், அப்படியே ட்ராப் ட்ராப் ட்ராப்பாக ஆயில் மிதக்குது. இந்த ஆயில் மிதந்தோன்னா அதோடய அர்த்தம் வந்து அந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகி ஆயில் வெளியே விடுதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணியிருக்கேன். இந்த திக்னஸ் பாருங்கள், இது பாருங்கள், அங்கங்கே தக்காளி வெங்காயம் அதெல்லாம் நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே ப்ரீ குக் ஆகியிருக்கிற பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் க்ரீன் பீஸ், அது கூட இங்கே நம்ம க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கு, இது ரெண்டுத்தையும் போட்டு இவனை இப்படிக்கா ஒரு தபா, அப்படிக்கா ஒரு தபா, லபா லபா அப்படின்னு சொல்லி பரட்டிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஒரு வாட்டி அப்படி அவ்வளோதான். அந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் போட்டோன்னே ஒரு கொதி கொதித்த உடனே கேஸும் ஆஃப் பண்ணிவிடுங்க, மேட்டர் ஓவருங்க. இவெல்லாம் வந்து பிறந்ததே நல்லா ருசியாக சாப்பிட க, என்ன ஒரு பாட்டு இருக்கு, என்னது, இந்த பிறப்பு தான் நல்லா ருசியாக சாப்பிட பிறந்ததா, அந்த மாதிரி எண்ணெய் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு டிஷ் இது. அதுக்கு மேலே கையில் கிடச்ச அளவுக்கு கொத்தமல்லி மண்டை மேலே கொட்டுங்க. கொட்டிட்டு இவனை இது மாதிரி ஒரு மண் சட்டியில் போட்டு உங்கள் டைனிங் டேபிளில் கொண்டு போய் வச்சிங்கன்னா, 2 நாளாக சாப்பிடாத பூனைக்குட்டி திடீர்னு உங்கள் கையில் பால் பேக்கெட்டை பார்த்தா எப்படி ஓடி வரும், அது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் முந்தான பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாங்க. அது மாதிரி ஒரு ஒஸ்ட்டு ஃபெலோ இவன், ஒரு ஃபென்டாஸ்டிக் உருளை பட்டாணி குருமா உங்களுக்காக. இதே தொட்ட சமயம் இல்லை, மேக்ஸிமம் 20 minutes உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிட்டிங்கன்னா அந்த பேஸ்ட்டை போட வேண்டியது, குக் பண்ண வேண்டியது, உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் போட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியது, முடிஞ்சு போச்சு. ஒரு ஃபென்டாஸ்டிக் உருளை பட்டாணி குருமா உங்களுக்காக. இதே மாதிரி சமையலில் சாப்பிடுங்க, செஞ்சு கொடுங்க, சீக்கிரமாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க.